நிறைவு செய்திகள். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் தனியார் கல்லூரியில் நேரு வக்கேந்திரா சார்பில் மாவட்ட அளவிலான இளையோர் பாராளுமன்றம் G20 மாநாடு, Y20 இளைஞர் மாநாடு மற்றும் 2023 ஆண்டுக்கான சர்வதேச சிறுதானியம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி துவங்கியது. இந்நிகழ்வில் பேசிய ஆட்சித்தலைவர் குமாரவேல் பாண்டியன், இதுபோன்ற நிகழ்வுகள் மாணவர்களின் விவாத திறனை அதிகரிக்க உதவும் என கூறினார். இதில் நேரு யுவகேந்திரா மாவட்ட இளைஞர் அலுவலர் பிரேம் பாரத் குமார் மற்றும் தன்னார்வலர்கள் உட்பட 800 மேற்பட்டோர் பங்கேற்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் காவிரிப்பட்டினம் அருகே இன்று காலை ஏற்பட்ட சாலை விபத்தில் 5 உயிரிழந்தனர், 7 படுகாயமடைந்தனர். இந்த துயர சம்பவத்தை அறிந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உயிரிழந்த குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துள்ளார். அத்துடன் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 2 ரூபாயும், காயமடைந்துள்ள குடும்பத்தினருக்கு தலா 50,000 ரூபாயும் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து வழங்கவும் அவர் உத்தரவிட்டுள்ளார். உலக புத்தக கண்காட்சி புதுதில்லியில் வரும் 25 துவங்கி அடுத்த மாதம் 5 வரை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. 2,000 மேற்பட்ட ஸ்டால்களில் 1,000 மேலான பதிப்பாளர்களின் புத்தகங்கள் இந்த கண்காட்சியில் இடம்பெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த கண்காட்சியொட்டி 75 மேற்பட்ட எழுத்தாளர்கள் புத்தக வாசிப்பை நேசிப்போருடன் கலந்துரையாடவும் இருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய ஆடை வடிவமைப்பு தொழில்நுட்ப நிறுவனத்தில் ஸ்பேஷன் ஸ்பெக்ட்ரம் 23 மிராஜ் என்ற பெயரில் 3 கலாச்சார திருவிழா துவங்கியது. இந்நிகழ்வின் சிறப்பு விருந்தினராக நடிகர் பிருத்திவிராஜ், அவரது மனைவி அப்போலோ குழுமத்தைச் சேர்ந்த பிரீதா ரெட்டி ஆகியோர் பங்கேற்றனர். இதில் 30 கல்லூரிகளில் இருந்து வந்திருந்த மாணவ மாணவிகள் பல்வேறு விதத்தில் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். சென்னை உயர்நீதிமன்ற கூடுதல் நீதிபதியாக வழக்கறிஞர் வெங்கடாச்சாரி லட்சுமி நாராயணன் நியமிக்கப்பட உள்ளார். கடந்த மாதம் 17 நடைபெற்ற உச்சநீதிமன்ற கொலீஜியம் கூட்டத்தில் 9 சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகளாக நியமிக்க மத்திய அரசு பரிந்துரை செய்தது. இவர்களில் கடந்த பிப்ரவரி 7 வழக்கறிஞர்களான விக்டோரியா கௌரி, பாலாஜி, ராமகிருஷ்ணன், மாவட்ட நீதிபதிகளான கலைமதி, திலகவதி ஆகிய 5 உயர்நீதிமன்ற கூடுதல் நீதிபதிகளாக நியமிக்கப்பட்டனர். இந்நிலையில் இன்று வழக்கறிஞர் வெங்கடாச்சாரி லட்சுமி நாராயணனை சென்னை உயர்நீதிமன்ற கூடுதல் நீதிபதியாக நியமித்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உத்தரவிட்டுள்ளார். இவருக்கு சென்னை உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதி டி ராஜா விரைவில் பதவி பிரமாணம் செய்து வைக்க உள்ளார். எர்ணாகுளத்திலிருந்து வேளாங்கண்ணிக்கும் மறுமார்க்கமாக அங்கிருந்து எர்ணாகுளத்திற்கும் செல்லும் வாராந்திர சிறப்பு ரயில் போக்குவரத்து மேலும் 1 நீட்டிக்கப்பட்டுள்ளது. சனிக்கிழமை தோறும் பகல் 1:10 எர்ணாகுளத்திலிருந்து புறப்பட்டு அதிகாலை 5:40 வேளாங்கண்ணி சென்றடையும் ரயில் அடுத்த மாதம் 4, 11, 18 மற்றும் 25 கூடுதலாக பயணிக்கும் என தென்னக ரயில்வே தெரிவித்துள்ளது. இதுபோல் வேளாங்கண்ணியிலிருந்து எர்ணாகுளத்திற்கு ஞாயிற்றுக்கிழமை மாலை 6:30 புறப்பட்டு மறுநாள் பகல் 11:40 வந்து சேரும் ரயிலும் அடுத்த மாதம் 5, 12, 19 மற்றும் 26 தேதிகளிலும் பயணிக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது.